இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு சரிந்தேன் உன் திருவடிக்கே திருவே வெறிவிப் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறைந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே எல்லாம் நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நாம் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை மாதாஜி அபிராமி உபாசகியின் அன்னையின் பொத்திருப்பாதங்களில் என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் வையம் வாழ வைக்க வந்த வாசுகியாள் நெய்யில் விளக்கேந்தி நித்திய பூசை செய்து உய்ய வழிகாட்டும் உபாசகி தாயாய் நின்று செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பிருக்கும் சிந்தையிருக்கும் சீரிருக்கும் வையம் உய்ய வழியிருக்கும் வாழ்விருக்கும் பொய்யில்லை புரிந்தவர்க்கு புதிது இல்லை புதுமையை புரியாதோர்க்கு நல் விதியில்லை உய்ய வழிகாட்டும் உபாசகி தாயவளோ கையில் திரிசூலம் கண்ணில் கருணையொளி உய்யும் வழிகாட்டும் உபாசகி தாயவளோ கையில் திரிசூலம் கண்ணில் கருணை ஒளி தையில் அவதாரம் அது தர்மத்தின் வழிகாட்டிடவே நெற்றியில் திருநேறு அதன் மத்தியில் செந்தூர திரிசூலம் உச்சியிலே சிவலிங்கம் அதை சுற்றியொரு மாலை பெற்றறுத்த தாயுடலை சுற்றியுள்ள காவியுடை பற்றறுத்த தாயுடலை சுற்றியுள்ள காவியுடை யாவும் பகரும் அன்னையின் பக்தி நிலை முத்திநிலை பாரினில் யாவும் பகரும் அன்னையின் பக்தி நிலை முத்தி நிலை பாரினில் எம் வாழ்வின் அர்த்தம் புரிய வைக்கும் அன்னையினுடைய பேராலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அன்னையினுடைய ஆலயத்தின் பேரொழியிலே மனமொழிமைகளினாலே கலந்திருக்கின்ற அடியார் பெருமக்களே இன்று ஆலய வழிபாட்டோடு நாம் சிந்திக்க வேண்டிய பல்வேறு பண்புநிலை கூறுகளும் நிறைய உள்ளன இன்று நாம் ஆலயத்திலே அன்னையை வழிபடுகிறோம் தெய்வங்களை பிரார்த்திக்கின்றோம் பூசை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு பயன்பெறுகிறோம் ஆனால் எம்முடைய அடுத்த தலைமுறை என்னாகும் என்ற சிந்தனை இன்று தாயகத்திலே தமிழகத்திலே ஏன் புலம்பெயர்ந்த எல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக நிற்கிறது எம்முடைய பிள்ளைகள் எமக்கு பின்னாலே நாம் இதுவரையும் பேணிக்காத்த கலை கலாசாரம் ஆன்மீக பற்று பண்பாடு இவற்றையெல்லாம் அவர்கள் பேணுவார்களா என்று எங்களிலே பலர் கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களிடம் அதை மெல்ல மெல்ல ஊட்ட வேண்டியது பெற்றோர்களாகிய எங்களுடைய கடமைதான் பெற்றோர் என்று சொன்னால் அந்த சொல்லிலேயே ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு இந்த பிறவியிலே அவர்களை பெற்றிருக்கிறோம் பெற்றவர்கள் பரிசு பெற்றவர்கள் பொருள் பெற்றவர்கள் என்று பார்த்தால் பிள்ளையை பெற்றவர்கள் அதிலே இருந்து எங்களுக்கு ஒன்று தெரிகிறது அந்த குழந்தையினுடைய பிள்ளையினுடைய ஆன்மா முன்பு வேறங்கியோ இருந்து இந்த பிறவியிலே ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது விதி காரணமாக நாம் அதற்கு ஒரு உடலை தாயும் தந்தையும் கொடுத்து அந்த ஆன்மாவை பெற்றிருக்கிறோம் ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு சிறிய பேழைக்குள்ளே ஒரு வைரத்தை வைப்பது போல அந்த குழந்தையினுடைய உடல் என்கின்ற பெட்டிக்குள்ளே ஒரு உயிர் என்கின்ற அந்த ஆன்மா அழியாத ஆன்மாவை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படி ஐந்து பிள்ளை இருந்தால் ஐந்து சிறு பெட்டிகள் அதற்குள்ளே ஐந்து ஆன்மாக்கள் அவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு நாம் இந்த மண்ணை விட்டு மறைந்த பிறகு அவையும் தங்களுடைய கடமையைச் செய்து இந்த உலகத்தை விட்டு அவர்களும் ஒரு பிள்ளைகளை பெற்று வழிகாட்டிச் செல்வது என்பது ஒரு பெரிய யாத்திரை பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீருமுன் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் ஆம் இது ஒரு பெரிய யாத்திரை ஆகையினாலே இடையிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ற முறையிலே அவர்களை சரியாக போற்றிப் பாதுகாத்து அவர்களுக்கு பண்பாடு கலாச்சாரத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமைதான் எங்கள் பிள்ளைகளுக்கு எம் பாரம்பரிய கலைகளினுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதற்கு நாம் முதல் அதிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கலை இன்பமே நிலை இன்பம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் கலை என்பது வளர்வது வளர்புரை சந்தரனுக்குத்தான் கலை என்று சொல்வார்கள் தேய்புரை சந்தரனுக்கு சொல்வதில்லை நாளாந்தம் வளர்வது கலை என்பது கூடிக்கொண்டே செல்வது முளிர்ந்து கொண்டு செல்வது அழகாகிக் கொண்டு வருவது நல்லவற்றை சேர்ப்பது என்று பொருள் கலையிலே ஈடுபாடுள்ளவர்கள் மனமகிழ்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் தனிமை என்பது அவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை மன அழுத்தத்தினாலே பீடிக்கப்பட மாட்டார்கள் நல்ல கலைஞன் கவிஞனுக்கு அழிவில்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னான் அவன் கலையினாலே வாழ்கிறான் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய உடம்பு மறைந்த உடனே மறைந்து போய்விடும் ஆனால் அறிஞர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் இவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய உடம்பு மறைந்த பிறகும் அது தொடர்ந்து நிற்கும் ஏனென்றால் அவர்களுடைய கலை அவர்களுக்கு அழியாத ஒரு சிறப்பை கொடுக்கும் இன்றைக்கும் பெரிய பெரிய கலைஞர்கள் அறிஞர்கள் அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய இசை தொகுப்புகள் வழியாக இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அழிவில்லை இதை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அது இல்லை கலையினாலே ஒரு நல்ல வருவாய் மனதுக்கு பிடித்த ஒரு கலை எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல அது எங்களுக்கு ஒரு வருவாயை நிரந்தர ஒரு வருவாயை தரும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு எந்த ஒரு கலையாக இருக்கட்டும் அது இசையாக இருக்கலாம் நாட்டியமாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் எல்லாமே கலைகள்தான் அலங்காரமாக இருக்கலாம் எல்லாம் கலைகள் ஆனால் அந்த கலையை நாம் கற்று உச்சம் தொட வேண்டும் அந்த உச்சத்துக்கு அந்த துறையிலே நாம் செல்வோமாக இருந்தால் எங்கள் பிள்ளைகள் செல்வார்களாக இருந்தால் அதனால் வருகின்ற புகழும் பொருளும் மிகப்பெரியதாக இருக்கும் ஆகையினாலே இடை நடுவிலே நிற்காமல் கலையை கற்றால் அதுக்கு நடுவிலே நிற்காமல் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் கலையை கற்றவர்கள் பாதி கற்றிருந்தால் அவர்கள் வெறும் ரசிகர்களாக மட்டுமே இருக்க முடியும் அதனுடைய உச்சம் தொட்டவர்கள் தம்முடைய விலையை தாமே தீர்மானிப்பார்கள் பாதியிலே உள்ளவர்கள் அல்லது கலையிலே ஆரம்ப நிலையிலே இருப்பவர்களுடைய பெருமதியை மற்றவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் ஆகையினாலே கலையினுடைய பெருமையை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு அதனுடைய அவசியத்தையும் அதனுடைய நன்மையையும் புரிய வைக்க வேண்டும் கலையின ஈடுபாட்டுள்ளவர்கள் தற்கொலை செய்வதில்லை தங்கள் வாழ்க்கையை ஆத்மக்தி செய்து கொண்டு இடையிலே முறித்துக் கொள்வதில்லை இது கலையினுடைய சிறப்பு அது போல கலாசாரம் எங்களுக்கு என்று இருக்கின்ற இந்து மக்களினுடைய கலாசாரத்தை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உடை உணவு பொழுதுபோக்கு விளையாட்டு இவையெல்லாம் கலையினுடைய கலாசாரத்தினுடைய இன்னொரு கூறுகள்தான் புலம்பெயர்ந்த தேசத்திலே உணவு மாறலாம் பொழுதுபோக்கு மாறலாம் விளையாட்டுக்களினுடைய வடிவம் மாறலாம் ஆனால் உடை என்பது எங்கள் ஆலயங்களுக்கு நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் எங்களுடைய உறவினர்களுடைய திருமண விழாக்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் கோவில்களுக்கு வருகின்ற பொழுது அதற்கு ஆடைகளை அணிந்து வர வேண்டும் தலைவிரி கோலமாக வருவதோ பெண்கள் அல்லது வெவ்வேறு ஆடைகளை அணிந்து வருவதோ இவையெல்லாம் ஏற்புடையன அல்ல ஆண்கள் வேட்டியணிந்து அணிந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுவது எங்களுடைய கலாசார உடுப்பு அப்படி வேட்டி அணிந்து வருவதை சிவபெருமானை விரும்பிக் கொள்கிறான் என்று எங்களுடைய லிங்காஷ்டகம் போன்ற உயர்ந்த நூல்கள் பேசுகின்றன கனக மகாமணி பூஜித லிங்கம் பணிபதி சோபித லிங்கம் தக்ஷகு யக்ஞ விநாசன லிங்கம் தத் பிரணாமை லிங்கம் என்று லிங்காஷ்டகம் பேசும் அதிலே பணி பதி வேஷ்டித சோபித லிங்கம் என்று ஒரு அழகான அடி பணி என்பது பாம்பு பதி என்பது கட்டியது வேஷ்டி என்பது வேட்டி சிவபெருமானுக்கு வேட்டி அணிவித்து அந்த வேட்டிக்கு இடுப்பிலே நாங்கள் பெல்ட் அணிகிறோமே அந்த பெல்ட் போல அவர் பாம்பை அணிந்திருக்கிறார் அந்த பாம்பினாலே அரைக்கு அசைக்கப்பட்ட கட்டப்பட்ட அந்த வேட்டி சிவபெருமானுக்கு மிகுந்த பிரியமானது அதனாலே தான் சோபித லிங்கம் வேட்டி கட்டி இருக்கின்ற பொழுது சிவபெருமானே மிகவும் அழகாக இருக்கிறார் என்று அந்த லிங்காஷ்டகம் பேசுகிறது ஆகையினாலே இறைவனுக்கு பிடித்த அந்த ஆடை எங்களுடைய கலாசார ஆடை இவற்றையெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி அந்த ஆடை விஷயத்திலே அவர்களை ஆலயங்களுக்கு பண்பாட்டு விஷயங்களுக்கு வருகின்ற பொழுது அதிலே கவனமாக இருக்கும்படி பெற்றோர்கள் வழிப்படுத்த வேண்டும் அதுபோல ஆன்மீகத்தினுடைய முக்கியமம் லௌகீகம் என்பது உலக வாழ்க்கை ஆன்மீகம் என்பது எம்மை கடந்து நிற்கின்ற இறையியல் வாழ்க்கை காலை மாலையிலே கடவுளை வணங்க வேண்டும் என்றும் எமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் என்பதையும் எமக்கு மேலே எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் அறியாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை நல்ல கதைகள் மூலம் விளங்கப்படுத்த முடியும் எனக்கு பிடித்த ஒரு அழகான கதை ஒரு குருவும் சீடரும் அவர் கடவுள்தான் பெரியவர் பெரியவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தது அந்த ஊரிலே இருந்த அரசனுக்கு பிடிக்கவில்லை அவரை கொல்வதற்கு அவரையும் சீடனையும் கொல்வதற்கு ஆட்களை அனுப்புகிறார் அதிகாலையிலே குடிசைக்குள்ளே குடிசையை வந்து சுற்றி கொள்கிறார்கள் அந்த படைவீரர்கள் சீடன் குருவை எழுப்பி கொண்டு இருவருமே தப்பி அந்த குடிசையினுடைய ஏதோ ஒரு பின்பக்கத்தினாலே அப்படியே தப்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள் மிக வேகமாக கால்நடையினாலே அதுவும் குதியிலே நடந்து ஏனென்றால் தங்கள் கால்பாதத்தை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களே என்று குதியை மிதித்து மிக வேகமாக நடந்து சென்று பல குகைகள் இருந்த ஒரு இடத்திலே ஒரு குகைக்குள்ளே சென்று அவர்கள் ஒடுங்கி விடுகிறார்கள் குடிசைக்குள்ளே தேடியவர்கள் இல்லை என்று கண்ட உடனே அப்படியே தேடி எல்லா இடமும் வருகிறார்கள் அதிலே வந்த ஒரு தொகுதி வீரர்கள் இந்த குகைகள் இருக்கின்ற இடத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு குகையாக தேடுகிறார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்டவுடனே ஒரு குகைக்குள்ளே மறைந்திருந்த சீடன் குருவை பார்த்து சொல்லுகிறான் குருவே இன்றோடு நாங்கள் அழிந்தோம் நாங்கள் இருப்பது ரெண்டு பேர் வெளியிலே சுற்றி பல பேர் நிற்கிறார்களே ஆயுதங்களோடு என்று சொன்ன உடனே குரு உடனடியாக சொல்கிறார் அப்படி சொல்லாதே மகனே நாங்கள் இருப்பது ரெண்டு பேர் அல்ல மூன்று பேர் என்றார் குரு சொல்கிறார் உடனே கேட்கிறார் எப்படி சுவாமி மூன்று பேர் நாங்கள் இருப்பது ரெண்டு பேர் தானே என்று சொல்ல குரு சொல்கிறார் ஆண்டவனும் இம்மோடு இருக்கிறார் இறைவனும் இம்மோடு தான் இருக்கிறார் அஞ்சாதே என்றார் அந்த நம்பிக்கை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது பாச்சினும் கடலிலே போட்டால் கூட நற்றுணையாவது நமச்சுவாயவே என்ற அந்த அப்பர் சுவாமிகளுடைய நம்பிக்கை போல இந்த குருவினுடைய நம்பிக்கை தேடி வந்தவர்கள் எல்லா குகைக்குள்ளையும் போய் வந்தார்கள் அப்படி இந்த தேடி வந்த தலைவன் இந்த இவர்கள் இருந்த குகைக்குள்ளே வருகின்ற பொழுது வாசலிலே ஒரு பெரிய சிலந்தி வலை கட்டி மூடியிருந்தது அந்த படைகளினுடைய தலைவன் பார்த்தான் இவ்வளவு பெரிய சிலந்தி கட்டி மூடியிருந்தால் உள்ளே சற்று நேரத்துக்கு முன்னால் யாரும் போயிருக்க முடியாது போயிருந்தால் இந்த விலை அருந்திருக்கும் ஆகையினாலே இந்த குகைக்குள்ளே யாரும் இல்லை வாருங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் குருவும் சீடரும் தப்பினார்கள் இருந்து என்ன தெரிகிறது ஆண்டவன் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்ற எளிய சிலந்தி வலை வடிவத்திலே கூட அவன் வருவான் என்பதை காட்டுகின்ற நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்று சொன்னார்களே இவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு கதை வடிவத்திலே எடுத்துச் சொல்வோமே ஆனால் அந்த பிள்ளைகள் அருமையான பல விஷயங்களை புரிந்து கொண்டு அற்புதமான பல விஷயங்களை பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எப்படி வீட்டிலே நடந்து கொள்கிறார்களோ அதுபோலதான் பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் என்று ஒரு புதுமொழி சொல்கிறார்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படி பிள்ளைகள் கேட்கின்ற வார்த்தைகள் முதல் முதல் வீடுகளிலே இருந்துதான் புறப்படுகின்றன வீட்டிலே தாய் தந்தையர் பேசுகின்ற இனிமையான வார்த்தைகள் பிள்ளைகளிடமும் அது சேரும் ஆகையினாலே பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளை மிக கவனமாக வளர்ப்பதிலே எங்களுடைய கலை கலாசாரம் பெற்று போன்றவற்றை நாம் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்வோமேயானால் அந்த பிள்ளைகளும் நல்வழியிலே வருவார்கள் நாளைய உலகம் அவர்கள்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறையினாலே தான் எங்களுடைய கலை கலாசாரம் ஆன்மீகம் ஆலயங்கள் எல்லாரும் முளிர வேண்டும் தானே அம்மன் சந்நிதியிலே நாங்கள் எல்லாவற்றையும் கேட்கின்ற பொழுது தெய்வத்தை கலாவதி சதுர் ஷஷ்டி கலாமயி என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் சதுர் என்பது நான்கு ஷஷ்டி என்பது ஆறு சமஸ்கிருதத்திலே வரும் சதுர் ஷஷ்டி என்றால் அறுபத்தி நாலு என்று பொருள் சதுர் ஷஷ்டி கலாமயி என்றால் அறுபத்தி நாலு கலைகளின் வடிவமாக இருப்பவள் என்று பொருள் கலாவதி என்று ஒரு பெயர் அம்பாளுக்கு கலைகளிலே பதிபவள் என்று பொருள் கலைவாணி என்று பொருள் வாணி என்றால் கட்டிக்காரி வாணன் என்றால் கட்டிக்காரன் வாணி என்றால் கட்டிக்காரி கலைவாணி என்றால் கலைகளிலே கட்டிக்காரியாக விளங்குகின்ற அந்த அம்மன் சந்நிதியினிலே இந்த சிந்தனைகளை சமர்ப்பித்து ஓம் எனும் மந்திரமே அன்னை உட்பொருளாம் நாம் எனும் பக்குவமே நம் நல்வழியாம் வேறின்று ஆமெனும் வாழ்வின் அர்த்தம் கூறி ஆலயமதில் நின்று அன்னையவள் காத்து நிற்பாள் என்று பொம்மை ஓர் நாள் போம் ஒவ்வொரு நாளும் போகிறது ஓர் நாள் போம் என்பதை மறந்து இப்பொய்யுடலை நம்பி தாம் தம் என்று தரணியிலே தரம் தடம்புரண்டு தவிக்கும் பொம்மை விரட்டி வீணாள் ஒளித்து பொய்மை தெரிந்து வேஷமில்லை வாழ்வு என்று உணர்த்திடுவாள் என்னை வேதனைகள் தீத்திடவே வழிவகுப்பாள் ஈசன் பாதம் சென்றடவே எடுத்துரைப்பாள் இதயதாகம் அவரவர்க்கும் தீர்த்து வைப்பாள் அன்னை என்று ஏற்றோரின் உள்ளத்திலே அணையாத தீபமாக நிலைத்து நிற்பாள் அன்னை இவள் என்று ஏற்றோரின் உள்ளத்திலே அணையாத தீபமாக இன்றும் நிலைத்து நிற்பாள் அன்னை இல்லா பிள்ளைகளின் வாழ்வினிலே அணைக்கின்ற அன்னையாய் இடம் பிடிப்பாள் அன்னையில்லா பிள்ளைகளின் வாழ்வினேயே அணைக்கின்ற அன்னையாய் இடம் பிடிப்பாள் என்று நாளும் அடியார்களாலே போற்றப்படுகின்ற அன்னையினுடைய பொத்திருப்பாதங்களை மீண்டும் வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்